ஹலோ ஆல், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவோட கண்காணிப்பு மற்றும் உளவு விமானங்களை எதை பயன்படுத்துகிறாங்க, அந்த விமானங்களோட ஸ்பெசிஃபிகேஷனும், இப்போ ஆக்டிவாக சர்வீஸில் எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக இந்தியா பார்த்தீங்கன்னா 4 ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணுறாங்க ரெக்கனைஸ் பர்பஸ்க்காக. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் G100ம், செகண்ட் பார்க்க போகிறது குளோபல் 5000ம், தேர்டு பார்க்க போகிறது போயிங் P8, ஃபோர்த்து பார்க்க போகிறது போயிங் 737ன்ற மூணு ஏர்க்ராஃப்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கல்ஃப் ஸ்ட்ரீம் G100. இது பார்த்தீங்கன்னா உளவு பார்க்குறதுக்காகவும் கண்காணிக்கிறதாகவும் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு விமானம். இப்போ நம்மக்கிட்ட சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விமானங்கள் இருக்குது. இந்த G100ன்ற ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி LORPன்ற லாங் ரேஞ்ச் ஆப்ளிக் ஃபோட்டோகிராஃபி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இது விமானம் பார்த்தீங்கன்னா மேலே பறக்கும் போதே ஆகாயத்திலே அதோட உளவு வேலையை பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் கடல் வழியாக கூட உளவு வேலைகளை பார்க்குறதுக்காக இந்த ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 2015 இந்த ஏர்க்ராஃப்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாமாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் மொத்தமாக 2 பேர் போக முடியும். பேசஞ்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6-9 பேர் வரைக்கும் போக முடியும். இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11181 கிலோகிராம் இருக்கும். இதை டேக் ஆஃப் பண்ண முடியும். இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4910 லிட்டர். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹனிவெல் TFE731 ஒரு டர்போஃபேன் இன்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0.875 ஸ்பீடை இதால் ரீச் பண்ண முடியும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5462 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஃபியூல் யூஸ் பண்ணிவிட்டு. இதோட சர்வீஸ் சீலிங் பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் மேலே போகக்கூடியது. ரேட் ஆஃப் கிளைம் பார்த்தீங்கன்னா 19.33 மில்லி செகண்ட்லேயே போகக்கூடியது. இது செகண்டாக பார்க்க போகிறது தான் குளோபல் 5000. மெயினாக இந்த ஏர்க்ராஃப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் பர்பஸ்க்காக தான் இந்த ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஏர்க்ராஃப்ட் சர்வீஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் நம்மளோட ரா இருக்கங்கள ரிசர்ச் அண்ட் அனலிசிங் இவங்களுக்கு தான் இந்த இன்டெலிஜென்ஸ் சீக்ரெட்ஸ் எல்லாமே நியூஸஸ் எல்லாமே போகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டேரியட் கண்ட்ரோலில் வரும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த க்ரூ மெம்பர்ஸ் மொத்தம் 3 பேர் போக முடியும். பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 பேர் போக முடியும். இதோட மொத்த ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடியது. இது இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 41957 கிலோகிராம் வரைக்கும் இதோட டேக் ஆஃப் பண்ண முடியும். இதோட மேக்ஸிமம் பேரோட பார்த்தீங்கன்னா 3238 கிலோகிராம் வரைக்கும் இதில் லோட் பண்ண முடியும். இதில் யூஸ் பண்ணுற இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸில் வர BR700 ஃபேமிலி வர இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறோம். இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 0.89 மேக்ஸ் ஸ்பீடில் போகக்கூடியது. இந்த ஏர்க்ராஃப்டோட ஆல்டிடியூட் அதாவது எந்த அளவுக்கு உயரம் போக முடியும்னா கிட்டத்தட்ட 51000 ஃபீட் வரைக்கும் போக முடியும் இதால். 2015 இந்தியாவுக்காக யூஸ் பண்ணப்பட்ட இது பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸில் 2 தான் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி சப்மரின் வார்ஃபேர்லேயும் ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேரில் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்லாம் ஆக்டிவாக செலிப்ரேட் இருக்க அடுத்த ரெண்டையும் நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். Part 1 இதோட முடியுது. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. Part 2 பார்க்கணுன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.